வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 1 அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் மற்றும் அதன் பொருட்கள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தற்காலிக ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வு கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 10 டெண்டர் கோரப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒருநாள் பயணமாக வருகின்ற 18 கன்னியாகுமரி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான உடல் பரிசோதனை முகாம் வருகின்ற 17 நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிவேகத்தை தடுக்கவும் சாலை போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தவும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 4,21,00,000 செலவில் தொழில்நுட்பம் சார்ந்த முயற்சிகளை சென்னை போக்குவரத்து காவல்துறை தொடங்கியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 2,400 திட்ட மதிப்பில் 2.36 லட்சம் சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாதம் 27 சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை அடுத்து 48 மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நிகழாண்டு பொதுத் தேர்விற்கு வராதவர்களும் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் தனியாக சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி வரும் ஜூன் மாதம் நடைபெறும் உடனடி தேர்வில் பங்கேற்க செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 சுற்றுப்பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இன்று கேரளா வருகை தர உள்ளார். தமிழ்நாட்டில் 12 துறைமுக திட்டங்கள் மேற்கொள்ள 12,178 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய துறைமுகம் மற்றும் நீர்வள போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் அவர்களுக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 316 பயணிகளுக்கு 4,75,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்தில் 90 ஒரு மெட்ரோ ரயில் இயக்கும் வகையில் 1,620 அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாலருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக கேரள வனத்துறை அறிவித்துள்ளது. ஆஸ்கர் வென்ற தி எலிஃபென்ட் விஸ்பரஸ் குறும்படத்தில் பணியாற்றிய தம்பதியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 10 பொதுத்தேர்வு எழுத விண்ணப்பித்த தனித்தேர்வர்கள் மார்ச் 17 முதல் நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வு இயக்கம் அறிவித்துள்ளது. ஆவடியில் மார்ச் 17 தொடங்கி 27 வரை புத்தக காட்சி நடைபெறும் என்று பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கியூட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் மார்ச் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உதவித்தொகையை பெறும் வகையில் மாணவர்கள் ஆதாரினுடன் வங்கிக் கணக்கை இணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எம்சாண்ட் மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை வெளியிட்டுள்ளார். 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 43,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 72.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.